இதனால் விசேஷனுமாய் போதகர் தாஸ் போதகர் சார் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி இருவரும் நிகழ்ச்சிக்குள்ளாய் வரவேற்றுக் கொள்கிறேன் அருமையான பாடத்தை படிக்க இருக்கிறோம் பஸ் தாஸ் துவக்கி வைங்க திருநாமம் இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டில் நாம் இருக்கிறோம் சுவிசேஷம் நாம் பாடமாக இன்றைக்கு நமக்கு இந்த காலாண்டினுடைய மூன்றாவது பாடம் சர்ச்சைகள் என்று தலைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மார்க் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்கள் பின்பு அவர்களை நோக்கி மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார் என்றார் என்பதே உண்மையான வசனம் இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம் இந்த பாடத்தின் அறிமுகத்தில் நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா குறிப்பாக ரெண்டு சாப்டரை நம்ம படிக்க போகிறோம் மார்க் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் அதிகாரம் இந்த ரெண்டாம் அதிகாரத்திலே ஏறக்குறைய ஒரு ஐந்து அனுபவங்களை நாம் பார்க்க முடியும் கிறிஸ்து குணமாக்கின அனுபவம் ஆனால் இதை வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலானது யாருக்கு அப்படின்னா சொஸ்தமாக்கப்பட்டவர்களுக்கல்ல யூத தலைவர்களுக்கு ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஓய்வு நாளிலே எந்த ஒரு நன்மையும் செய்யாதபடிக்கு அந்த குணமாக்குதல் என்பதே இருக்கவே கூடாது அவங்க ஜெபிக்க கூட அந்த மாதிரி மாட்டாங்க ஓய்வு நாளில் வந்து இந்த ஆளை குணமாக்குங்க அப்படின்ட்டு வேற எந்த நாளில் வேணால் சுகம் கிடைக்கட்டும் என்பது அவருடைய கொள்கையாக இருந்தது ஆனால் கிறிஸ்துவ வந்து ஒரு திமிர்வாதக்காரனை சொஸ்தமாக்குகிறார் இந்த அனுபவம் எப்படின்னா கூரையை திறந்துட்டு நாலு பேர் அவனை இறக்குறாங்க ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஆண்டவர் அந்த நாலு பேருடைய விசுவாசத்தை பார்த்து இவனை சொஸ்தமாக்குறார் இதில் இந்த கான்ட்ரவர்சியில் என்ன பார்க்குறோன்னா இவர் எப்படி பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இவருக்கு அதிகாரம் இருக்கிறது இவர் ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினது மாத்திரம் இல்லாமல் இவர் பாவங்களையும் மன்னிக்கிறார் என்ற ஒரு எதிர்ப்பான ஒரு நிலையை பார்க்குறோம் அதுதான் இன்னைக்கு பாடத்தில் விரிவாக நம்ம போகிறோம் அருமையான ஒரு பாடம் பாச தாஸ் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா இயேசுவிடம் கொண்டு வரப்பட்ட திமிர்வாதக்காரனின் எதிர்பார்ப்பு என்ன அவனுக்கு என்ன கிடைத்தது நம்ம இந்த சம்பவத்தை மார்க்கு இரண்டு அதிகாரம் முதல் பன்னிரெண்டு வசனங்களில் வாசிக்கிறோம் திமிர்வாதக்காரன் அப்படின்னா நடக்க முடியாத நிலையில் கிடக்கிற ஒரு மனிதன் அசையவே முடியாது ஆக இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் சுகமடையணும் எழுந்து நடக்கணும் மற்றவர்கள் போல நானும் செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே இருந்திருக்கோம் இவனுக்கு நாலு நண்பர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் இந்த நாலு நண்பர்களும் அவனை அப்படி அழைக்க என்ன செய்கிறாங்க தூக்கிட்டு வர்றாங்க தூக்கிட்டு வந்து உள்ளே கொண்டு போகலான்னு பார்த்தா முடியல என்ன போய்றாங்க அன்யூஷுவலாக வழக்கத்துக்கு மாறாக இந்த நாலு பேரும் மேலே மாடியில் ஏறி குறைய பிரித்து வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறாங்க ஆண்டவர் ஏசுக்கிற சீருக்கிற இடத்துக்கு நேராக ஒரு துப்பட்டியில் கட்டி நாலு முனையில் கட்டி அவனை உள்ளே இறக்குனாங்க அப்படின்னு பார்க்குறோம் இதில் என்ன கற்றுக்குறோன்னா யுனைடெட் கன்சர்ன் ஃபார் ஒன் சோல் ஒரே ஒரு ஆத்மாவுக்காக நாலு பேர் சேர்ந்து ஐக்கியப்பட்டு காட்டக்கூடிய அக்கறையை பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு அக்கறை சபையாருக்கும் ஆத்துமாக்கள் மீது இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் அதில் இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமருவாதக்காரனை நோக்கி மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் அப்படி ஆண்டு சொன்ன உடனே இந்த திமருவாதக்காரன் எந்த ரியாக்ஷனும் இல்லை எந்த ஒரு எதிர்ச்சியிலும் அவங்ககிட்ட தெரியல ஆனால் பதினோராம் சனத்தை பார்த்தீங்க அப்படின்னு வசனம் பதினொன்றில் படிக்கிறோம் நீ எழுந்து உன் பட எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் அப்படி சொன்ன உடனே உடனே அவன் எழுந்து நீங்கள் இந்த மார்க்கு சுவிசேஷத்தில் இந்த உடனே 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 என்ற வார்த்தையை நீ நல்லா கவனித்து பாருங்கள் திரும்ப 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 அந்த பரபரப்பாக அந்த சுவிசேஷம் போய்கொண்டே இருக்கும் அப்படி சொன்ன உடனே அவன் என்ன செய்தானாம் அவன் எழுந்து நடந்தான் அப்படின்ட்டு நாம் இங்கே பார்க்குறோம் பாவம் மன்னிப்பு பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்ன உடனே இவன் ஒன்றும் வாய திறக்கலை ஆனால் பக்கத்தில் இருக்கிற அந்த என்ன செய்கிறாங்க இவன் எப்படி பாவத்தை மன்னிக்கன்னு சொல்கிறான் வேணா கடவுளா அப்படின்ற மாதிரி தெய்வ தூஷணம் என்று அவங்களுடைய ரியாக்ஷன் அப்படி இருக்குது அவன் ரியாக்ஷன் இல்லை ஆனால் இப்போ ஆண்டவர் நீ எழுந்து நடன்னு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்துட்டான் அப்போ என்ன பார்க்குறோன்னா லெஸர் டு கிரேட்டர் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அவன் தருக்கூடிய அந்த முன்னேற்றத்தை நாம் வேகமாக பார்க்குறோம் இந்த மனிதனுக்கு இருந்த அந்த வாஞ்சை நிறைவேறியது சுகமாகணுன்னு வாஞ்ச தேவன் ஏசு கிறிஸ்து மட்டுமே அதை நிறைவேற்ற முடியும் என்பதை அழகாக நாம் அந்த சம்பவத்தின் வழியாக நாம் பார்க்குறோம் ஏசு ஏசு மற்றும் யூத தலைவர்களுக்கும் இடையே நடந்தது என்ன யூத தலைவர்கள் வந்து கிறிஸ்து ஊழியத்தை துவங்கின நாள் துவங்கி அவரை ரொம்ப உற்று கவனித்து கொண்டே இருந்தாங்க ஏன் அப்படின்னா இவங்களுடைய மனசில் ஒரு விஷயம் இருந்தது நாங்கள் உண்மையிலேயே ஊழியம் செஞ்சிட்ருக்கோம் இவர் உண்மையான மேசையாவாக இருந்திருந்தால் எங்களோடு சேர்ந்து இவர் என்ன பண்ணணும் செய்யணும் எங்களை அங்கீகரித்து இருக்க வேண்டும் ஆனால் இவர் தனித்து செயல்படுகிறாரே என்கின்ற ஒரு பொறாமை நிமித்தம் இவர் மேலே எரிச்சல் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் கிறிஸ்து இவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார் என்னன்னா நீங்க ஊழியம் செய்றீங்க குறிப்பான காரியங்களை நீங்க விட்டுட்டீங்க அதாவது இரக்கம் ஆண்டவர் தயை காண்பிக்கிறவர் அவர் நீடிய பொறுமையாக இருக்கிறவர் இப்படிப்பட்ட காரியங்களையெல்லாம் அவங்க விட்டு விடுறான் நமக்கு வந்து பாடத்துல வந்து மீகாவின் புத்தகம் அதிகாரம் அதில் குறிப்பாக ஆறிலிருந்து எட்டு வசனங்கள் மேற்கோள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தினுடைய தொகுப்பு என்ன அப்படின்னா ஆண்டவர் நரபலியை எல்லாம் எதிர்பார்க்கிறவர் அல்ல ஆண்டவர் பலியில பிரியப்படுகிறவரும் அல்ல அப்போ தேவன் என்ன விரும்புகிறார் என்பதை எட்டாவது வசனத்தில் சொல்றாரு மனுஷனே தேவன் உனக்கு நன்மை என்னது என்பதை என்ன பண்ணிட்டார் கொடுத்துட்டார் அறிவிச்சுட்டார் நீ என்ன செய்யணும் என்பதை அங்கே சொல்லும்போது நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை அந்த மனத்தாழ்மை தான் யாருக்கு இல்லை இல்லை இந்த யூதர்களுடைய மத குருக்களுக்கு இல்லை என்று பார்க்குறோம் எதை செஞ்சாலும் ஒரு சின்ன செயலை செஞ்சுட்டு ரொம்ப தங்களை குறித்து அந்த வெளியான நீதியை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருந்தார்கள் ஆனால் கிறிஸ்துவோ மனத்தாழ்மையாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றினார் அதை இன்னொரு இடத்துல மற்ற இருபத்தி மூன்றில் டைரெக்டாகவே சொல்லிடுவார் அந்த வசனத்தினுடைய பாதி பகுதி மட்டும் வாசிக்கிறேன் நீங்கள் எல்லாத்துலேயும் இந்த கொடுக்குறீங்க மாயக்காரரே வேதப்பாரரே கேளுங்க உங்களுக்கு ஐயோன்னு சொல்லிட்டு அந்த கடைசி பகுதி சொல்லும்போது நியாயப்பிரமாணத்திலே கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொல்வார் அதை விடாதீங்க அதுவும் முக்கியம் என்பதை இங்கே வலியுறுத்துகிறார் பன்னிரெண்டு சீஸ்டரில் ஒருவன் வந்து ஆயக்காரன் யார் இந்த நபர் அவனை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது நாம் அதை குறித்து படிக்கும் பொழுது மார்கு எழுதின சிவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் வசனம் பதினான்கு பாருங்கள் அவர் நடந்து போகையில் அல்பேயின் குமாரனாயி லேவி ஆயத்துறையில் துறையில் உட்கார்ந்து இருக்கதை கண்டு எனக்கு பின் சென்றுவா என்றார் அவன் எழுந்தவருக்கு பின் சென்றான் லேவி அப்படின்னு படிக்கிறோம் ஆனால் மத்தையு ஒன்பது ஒன்பது படித்தீங்கன்னா அங்கே மத்தையு அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாவிட மட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு அதாவது அவன் லேவி மத்தேயு லீவை மேத்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவனுடைய வேலை என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா ஆயக்காரன் வேலை ரோம் அரசாங்கத்தில் ஆயக்காரர்களாக யூதர்கள் வேலை செய்தார்கள் இந்த ஆயக்காரன் வேலை ஒரு அநியாயமான வேலையாக மக்களால் கருதப்பட்டது ஏன்னா அவங்க அரசாங்கத்துக்கு எவ்வளோ வரி அதை விட நாலு மடங்கு நினச்சி வாங்க அதிகமாக வாங்குவாங்க சகையு போல ஆகவே இந்த ஆயக்காரர் என்றாலே சமுதாயத்தில் வெறுக்கப்பட்ட ஒரு கூட்டம் மிஷினா அதாவது மிஷினா என்பது யூதர்களுக்கான ஒரு விளக்க உரை சட்ட புத்தகத்தின் விளக்க உரை அந்த மிஷினால என்ன போட்டிருக்குன்னா ஆயக்காரன் நுழைந்த வீடு அசுத்த வீடு என்று சொல்லப்படுகிறது அப்போ பாருங்களேன் அசுத்தம் தீட்டு என்று எண்ணப்பட்ட ஒரு மனிதனை கூட ஆயக்காரனை கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய சீஷனாக ஏற்றுக்கொண்டார் என்றால் ஆண்டவர் யாரையுமே தள்ளுவது கிடையாது மார்க் ரெண்டு பதினஞ்சு அப்பொழுது அவனுடைய வீட்டில் அவர் போஜனம் பந்தியிருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அவரோட கூட வந்திருந்தபடியால் அவர்களும் இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள் ஆண்டவர் யாரையுமே தள்ளினதே கிடையாது ஆண்டவர் இடத்துலையும் பாகுபாடு இல்லாமல் பழகி அவர்களோடு பேசி அவர்களை சீஷராக்கி கொண்டு அவர்களோடு சாப்பிட்டு அவர்களுக்கு சத்தியம் சொல்லி இப்படி அவர் வாழ்ந்திருக்கிறார் ஊழியம் செஞ்சிருக்கிறார் என்பது இன்றைக்கு பாகுபாடுகள் பார்க்கிற நமக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கிறது தொடர்ந்து பாடத்தை படிக்கும்பொழுது உபவாசம் பற்றி நாம் படிக்கிறோம் உபவாசம் பற்றி சர்ச்சையில் இயேசுவின் மறு உத்தரவு என்ன ஏன்னா பாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து கருதப்பட்ட ஒரு செயல் வந்து உபவாசம் என்று பார்க்குறோம் ஏசியாலையும் வாசிக்கிறோம் அந்த உபவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார் என்று நாம் பார்க்குறோம் கிறிஸ்துவம் அவருடைய ஊழியத்தை துவங்குறதற்கு முன்பாகவும் நாற்பது நாட்கள் உபவாசித்தார் என்று பார்க்குறோம் மோசை ரெண்டு விசை நாற்பது நாட்களில் வந்து பிரமாணத்தை பெறுகிறதற்காக உபவாசித்தார் இப்போ ஜூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாஸ்டிங் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் அதில் வந்து இவங்க என்ன பார்க்குறாங்கன்னா கிறிஸ்துவை எப்படியாச்சும் பிடிக்கணும் அவரை நம்ம நேரடியாக பிடிக்க முடியல அதனால் அவருடைய சீஷர்களை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அவரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விவாதத்தோடு வராங்க அந்த விவாதம் எங்கே அப்படின்னா மார்க் ரெண்டு பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாம் பார்க்குறோம் அந்த விவாதம் என்ன அப்படின்னா பதினெட்டாவது வாக்கியத்தில் வந்து யோவானுடைய சீஷரும் பரிசையருடைய சீஷரும் ரெண்டு குரூப்பை மென்ஷன் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு குரூப்புமே ஒன்றா இல்லாத குரூப் பரிசேயர் வந்து அவங்க வந்து எப்போவுமே யோவானுடைய சீஷர்களை பார்த்து ரொம்ப பொறாமப்பட்டாங்க யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கறத பார்த்து எரிச்சல் அடைந்தார்கள் என்று பார்க்குறோம் ஆனால் இப்போ இந்த ஒரு விஷயத்தில் ரெண்டு பேரும் கூட்டாளி மாதிரி வந்து சேர்ந்துக்கிட்டால் மாதிரியும் அவங்க ஒற்றுமையாக இருக்கிற மாதிரியும் எங்களுடைய சீஷர்கள் எல்லாம் வந்து உபவாசம் பண்ணும்போது உங்களுடைய சீஷர்கள் பண்ணாமல் இருக்கிறது என்ன ரொம்ப சிம்பிளான அதற்கான பதிலை கொடுக்குறார் அவர் தான் அந்த மணவாளன் அந்த மனவாளன் அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் உபவாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் அவர் ஊழியத்தை செய்ய போகிறார் பிற்பாடு அவர் மறிக்க போகிறாரு உயிரோடு எழும்பி பரமேறி போகப் போகிறார் என்கின்ற ஒரு செய்தியை மறைமுகமாக இங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம் அவர் வந்து எடுத்துக்கொள்ளப்பட போகிறார் அதாவது அவர் பரமேறி போகிறார் என்கின்ற இந்த மகத்தான செயலை சொல்கிறாரு ஆனால் அதான் அவர்களுக்கு புரியவில்லை அப்போ இதில் என்ன ஆண்டவர் என்ன காண்பிக்கிறார்னா ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு சுச்சுவேஷனில் கூட சத்தியத்தை மறைமுகமாய் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பது தான் உண்மை பாடத்தை தொடர்ந்து படிக்கும் பொழுது இயேசுவோடு எப்பொழுதுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ இங்கே ஒரு கூட்டத்தை பார்க்குறோம் பரிசேரின் ஓய்வு நாள் மீறல் குறித்து குற்றச்சாட்டை இயேசு எப்படி கையாண்டார் இந்த சர்ச்சைகள் என்ற இந்த பாடத்தில் அடுத்தடுத்து இயேசுவுக்கு நேராக சில சிக்கல்கள் குற்றச்சாட்டுகள் கொண்டு வரப்படுகின்றன சர்ச்சை ஒவ்வொன்றா வருது இதில் என்ன அடுத்து வருதுன்னு பார்க்குறோன்னா மார்க் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து ஆண்டவர் இயேசுவும் அவருடைய சீசுகள் என்ன செய்கிறாங்க ஒரு ஓய்வு நாளில் பயில் வழியாக நடந்து போகிறார்கள் சீசுகளை என்ன செய்கிறாங்க நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார்கள் கதிர்களை பறித்து கசக்கி என்ன செய்கிறாங்க சாப்பிட அவங்க தொடங்கினார்கள் அப்படின்னு பார்க்குறோம் பரிசு நவரை நோக்கி இதோ ஓய்வு நாளில் செய்ய தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள் இதில பறித்து சாப்பிட்டது குற்றம் என்று அவர்கள் குற்றம் சுமத்துகிறார்கள் ஏன் இப்படி இதை குற்றமா சொல்றாங்க அப்படின்னா எழுபது வருட சிறையிருப்பு பாபிலோனுக்கு சென்றார்கள் யூதர்கள் காரணம் ஓய்வு நாள் அவங்க ஒழுங்காக தான் அப்படிதான் நம்ம இறமையா பதினேழாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனங்கள் படிக்கிறோம் ஓய்வு நாள் ஒழுங்காக கடைபிடிக்கல அது ஒரு காரணம் எழுபது வருட சிறையிருப்புக்கு சென்றதற்கான காரணம் இந்த எழுபது வருஷம் சிறையிருப்பு பாபிலோனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஓய்வு நாள் ஒழுங்காக கடைப்பிடிக்கல அதனால தான் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்களோ அந்த யூதர்கள்லாம் ஒன்றா கூடிட்டு முப்பத்தி ஒன்பது இன்னும் கடமையான சட்டங்கள் எது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு முப்பத்தி ஒன்பது கடமையான சட்டங்களை கொண்டு வந்தார்கள் உதாரணமாக ஒன்று எடுத்துக்கிட்டோன்னே ஓய்வாளில் ஏச்சி தூப்பக்கூடாது எச்சு திப்பினா அது செடியில் பட்டுச்சின்னா அதுக்கு நீர் பாய்ச்சினது சமம் ஓய்வு நாளில் எதா அடிப்பட்டுச்சின்னா மருத்துவம்லாம் பார்க்கக்கூடாது வெறும் துணியை வச்சு சுற்றலாம் ஆனால் மருந்து வச்சு கட்டுனா பாவம் ஓய்வு நாளில் எண்ணெய் ஊற்றி தலையில் தேயக்கூடாது இப்படிலாம் நிறைய சட்டங்கள் அதில் ஒன்று தான் கதிரும் கொய்யக்கூடாது அப்போ கதிர் கொய்தால் எதுக்கு சமம் அறுவடைக்கு சமம் என்று சொல்லி அதைத்தான் என்ன செய்கிறாங்க இயேசுவின் சீஷர்களுக்கு எதிராக அவர்கள் குற்றம் சாட்டினார்கள் அப்போ ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் பாருங்களேன் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் படிக்கிறோம் தாவியதுக்கு ஒரு ஆபத்து உண்டான சமயத்தில் சவுள் துரத்துக்கிறான் அந்த சமயத்தில் அவனும் கூட இருந்தவர்கள் என்ன செஞ்சாங்க பசியாக இருந்த பொழுது இருபத்தி ஆறாம் வசனம் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் அவன் ஆலயத்தில் போய் ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் தான் அப்பங்களை மாற்றுவாங்க பன்னெண்டு அப்பங்கள் அந்த அப்பத்தை வாங்கி அவன் சாப்பிட்டானே அதில் என்ன தவறு அப்படின்னு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் இது எங்க இருக்குன்னா ஒன்று சாமில் இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் முதல் ஆறு வசனங்களில் அகிம்மலேக்கு என்று இந்த ஆசாரியின் பெயர் அங்கே சொல்லப்படுகிறது தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அகிமலேக்கிடம் பரிசுத்த அப்பம் வாங்கி புசித்தார்களே அந்த ஆசாரியனும் கொடுத்தானே இதில் என்ன தப்பு இருக்கு என்று சொல்லி அப்போ நீங்க ஓய்வு நாளை இப்படி ரொம்ப கடுமையாக்காதீர்கள் மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பசி தீர்ப்பதற்காக ஒரு ஒரு அத்தியாவசியமான சூழ்நிலையில் பசிக்காக எடுப்பதில் அது தவறு இல்லை என்பதை ஆண்டவர் மிக அழகாக அந்த பரிசை இருக்கு சுட்டி காண்பித்து பாடம் புகட்டினார் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம் அதே சம்பவத்திலிருந்து அடுத்த கேள்வி பாஸ் சார்ல்ஸுக்கு ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது என்று ஏசு எப்படி சொல்லிக் கொடுத்தார் நடைமுறையிலே அதை வந்து காண்பித்தார் ஏன் அப்படின்னா அவர் ஊழியத்தில் சந்தித்த பொழுதெல்லாம் ஏதோ ஒரு குறையோடு இருக்கிற மனுஷர்கள் வந்து அவருக்கு முன் வர்றாங்க இப்போ இந்த மூன்றாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து ஆறு வாக்கியங்கள் வரைக்கும் நீங்கள் வாசிட்டிங்கன்னா இப்போ வந்து வந்து சூம்பிய கை உள்ள ஒரு மனுஷனை பார்க்குறார் இவன் வந்து எத்தனை வருஷமாக அப்படி இருந்தான் என்பது நமக்கு இங்கே தெரியல ஆனால் இங்கே இவனை பார்த்த உடனே ஆண்டவர் அவனை சொஸ்தமாக்குறதற்கு எதுவாக பல கேள்விகளை அங்கே கேட்கிறார் யார்கிட்ட அப்படின்னா இந்த ஆளை நிற்க வச்சு எழுப்பி அங்கே வந்து நான்காவது வாக்கியத்தில் அவர்களை பார்த்து ஓய்வு நாளிலே நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஒரு ரெண்டு டிஃப்ரென்ஸை காட்டுறார் நீங்கள் வந்து நன்மை செய்கிறேன்ற பேரில் நீங்கள் தீமை தான் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லாமல் சொல்லி காண்பிக்கிறார் ஏன்னா சுகமாக வேண்டிய அவன் அன்றைக்கு சுகமாகாமல் போனால் அது என்னது தீமை அதனால் நீங்கள் இன்டெரக்டாக தீமை செய்கிறீங்க என்பதை உணருங்கள் என்பதை காமிச்சிட்டீங்க சொல்கிறாரு பாருங்கள் இதோ ஜீவனை பார்க்கிலும் அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்குறாரு அவங்க ஒன்றும் பதில் சொல்கிற மாதிரி தெரில அமைதியாக இருக்கிறாங்க பிற்பாடு ஆண்டவர் ஆறா ஐந்தாவது வாக்கியத்தில் சொல்லும்போது அவருடைய மனக்கடினத்தை பார்த்து அவனுடைய கையை நீட்ட சொல்கிறாரு அதன் சூமின கையை நீட்டினதும் சொஸ்தமாக்குறாரு அவன் குணமடைகிறான் இந்த மறுகை போல ரெண்டு கையும் ஒரே மாதிரி ஆகிறது இதில் ஆண்டவர் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருனா அவர் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறது மாத்திரம் இல்லாமல் இதோ மனுஷனுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதில் ஓய்வு நாளினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா மனுஷனை அந்த நாளிலே ஆண்டவர் பரிபூரணப்படுத்துகிறார் அது ஒரு ஆசிர்வாதமான ஒரு நாள் அந்த நாளிலே ஆசிர்வாதம் வாங்குகிறது அவசியம் என்பதை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாரு இவங்க கோவப்படுறாங்க பின்னாடி போய் இவரை கொள்வோம் அப்படின்ட்டு அன்னைக்கே தீர்மானம் எடுக்கிறதை நம் வரிசையாக பார்க்குறோம் ஃபஸ்ட் தாஸ் உங்களுக்கான கேள்வி மார்க்கு மூன்றாம் அதிகாரம் இருபதுலேருந்து முப்பத்தைந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த வேத பகுதியின் சிறப்பு அம்சம் என்ன இந்த வேத பகுதியில் என்ன படிக்கிறோன்னா ரெண்டு சம்பவங்களை நம்ம பார்க்குறோம் அதாவது ஒரு சம்பவத்துக்கு இடையில் இன்னொரு சம்பவம் இருக்கிறது எப்படி நம்ம சாண்ட்விச் ஸ்டோரி சாண்ட்விச் சாப்பிடுவோம் இப்போது பன் ஆம்லேட் கூட சொல்லுவோம் வேலையும் பண்ணிருக்கும் கீழே பண்ணு இருக்கும் இடையில ஆம்லேட் அல்லது வெஜ் இந்த மாதிரி ஏதாவது வச்சு சாப்பிடுவோம் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லுவோம் அது தமிழில் இடையீட்டு அப்பம் அல்லது இடையீட்டு ரொட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஹோட்டலில் போய் கேட்டால் தரமாட்டாங்க அப்படி சொல்லால் தர மாட்டாங்க இங்கிலீஷில் தான் கேட்கணும் சாண்ட்விச்சில் தான் கேட்கணும் ஓகே அந்த மார்க்கு மூன்றாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து அப்படியே பார்த்தோன்னா இயேசுவினுடைய தாயாரும் சகோதரரும் தேடி வர்றாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்துலையும் அவங்க வெளியில் என்ற செய்தி ஆண்டோர் இயேசுக்கு வருகிறது இந்த ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை வருகிறது அது என்ன கதை அப்படின்னா வேத எர்சிலேமில் இருந்து வந்த வேதபாரகர் இவங்க எல்லாம் என்ன செய்றாங்க இயேசுவின் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள் என்ன குற்றம் சுமத்துகிறாங்கன்னா இயேசுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பிசாசுனால தான் அவர் மற்ற பிசாசுகளை துரத்துகிறார் என்று அவர் மீது குற்றஞ்சாட்டினார்கள் என்று இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் எருசுலேமிலிருந்து வந்த வேதபாரகர் இவன் பெயல் செபூலை கொண்டிருக்கிறான் பிசாசுகளின் தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம் அப்போ என்னென்னா இந்த வேத பகுதியின் சிறப்பு அம்சம் ஒரு கதை இருக்குது அந்த கதைக்குள் இன்னொரு கதை இருப்பதாக இந்த மார்க் மூன்றாம் அதிகாரத்தினுடைய இருபதுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை உள்ள வசன பகுதியில் பார்க்குறோம் இதே போல் சாண்ட்விச் ஸ்டோரிஸ் அங்கே ஒரு கதை இருக்கும் அதுக்குள்ளே இன்னொரு கதை இருக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆங்காங்கே நம்ம மார்க்ஸ் விசேஷத்தில் போக போக படிக்கலாம் இன்று வரை வாதிக்கப்படுகிற விவாதத்துக்குள்ளான ஒரு கேள்வி தான் இப்போ உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் மன்னிக்கப்படாத பாவம் என்றால் என்ன எது மன்னிக்கப்படாத பாவம் இதை வந்து ரெண்டு பகுதியாக சொல்லி விளக்க நான் ஆசைப்படுகிறேன் முதல் பகுதி வந்து இந்த மார்க் ரெண்டு மூன்றாம் அதிகாரத்தில் தொடர்ச்சியாக ஆண்டவர் குணமாக்கி கொண்டே வருகிறார் அவருக்கு எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது ஏன் அப்படின்னா கிறிஸ்து யாரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்றால் ஆவியானவரால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று பார்க்குறோம் என்னுடைய ஆக்சுவல் கான்டெக்ஸ்ட் வந்து நீங்கள் படிக்கும்போது மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் வாசிக்க முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு பலவானை கட்டினால் ஒழிய என்ன பண்ண முடியாது கட்டப்பட்டவர்களை விடுதலை ஆக்க முடியாது அப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா சாத்தான் வந்து தேவனுடைய ஜனங்களை கட்டி வைத்து அமிழ்த்தி வியாதியினால் அவன் என்ன பண்ணியிருந்தான் ஆளுகை செய்து வருகிறான் நான் இந்த கட்டை என்ன படுறேன் அவிழ்கிறேன் அவனை பலமான கட்டுறன்றார் இப்போ இந்த கான்டெக்ட்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்னா இவங்க ஏன் இயேசு மேலே ரொம்ப கோமமாகறாங்கன்னா சாத்தானும் அவனுடைய சேனைகளும் யாரை ஏவி விடுறாங்க இந்த யூத குருக்களை மத குருக்களை ஏவி விடுறாங்க ஏன் அப்படின்னா அவங்க தோத்துட்டு வராங்க இவங்க வியாதி கொடுத்து கஷ்டம் கொடுத்து துன்பம் கொடுத்து வைத்திருக்கிற இந்த ஆட்களுக்கு கிறிஸ்துவ வந்து என்ன பண்ணுறாரு விடுதலையை கூறுகிறார் சொஸ்தமாகிறார்கள் பரிசுத்தமாகிறார்கள் இது வந்து அவங்களுக்கு பொறாமை நிமித்தம் இவங்களை ஏவி விடுறாங்க என்பதை பார்க்குறோம் இந்த காண்டெக்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செயல் ஆவியானவர் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை இதை வந்து இவங்க தூஷிக்கிறாங்க ஏன்னா பாசிட்டிவ் நேரம் சொன்னார் இல்லையா அந்த சுகத்தை வந்து இவங்க எப்படி புரட்டினாங்கன்னா சாத்தான வச்சு சாத்தான விரட்டுறாரு அப்படின்னு சொல்லி அது தேவ தூஷணம் அதனால தான் நீங்கள் ஆவியானவர் குரோதமாக இதை பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இப்போ இந்த காமனாக ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் குரோதமாய் செய்கிற பாவம் என்பது வேறு ஒன்றும் இல்லை இந்த வார்த்தையை நமக்கு எழுத்துப்பூர்வமாய் கொடுத்தவர் யார் ஆவியானவர் என்று பார்க்குறோம் அடுத்து அதே ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே இந்த வார்த்தையை கொண்டு கிரியேட் செய்கிறார் அவருக்கு நாம் எதிர்த்து நிற்கும் பொழுது நமக்கு பிரச்சனை இருக்கிறது மூன்றாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்குறவரே யார் தான் ஆவியானவர் அந்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்த கூடாது நான்காவது மிக முக்கியமானது என்ன அப்படின்னா ஒரு ரகசிய பாவமோ ஒரு பாவம் மீண்டும் மீண்டும் நம்ம செய்யும் பொழுது அதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் யார் தான் ஆவியானவர் அவரை நம்ம பொழுது நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம் அதுதான் தி அன்பாடனபிள் சின் எந்த சம்பவம் இயேசு மதி மயங்க இருக்கிறார் என்று அவரது குடும்பத்தாரை நினைக்க வைத்தது ஆர்க்கு மூன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தோராம் வசனங்களில் படிக்கிறோம் பின்பு வீட்டுக்கு போனார்கள் அங்கே அவர்கள் சாப்பிடுவதற்கும் சமயம் இல்லாதபடிக்கு அநேக ஜனங்கள் மறுபடியும் கொடி வந்தார்கள் ஆண்டவர் இயேசுவை அவருடைய சீசர்களையும் எப்பொழுதும் ஒரு ஜனக்கூட்டம் சூழ்ந்தே இருந்தது சுகம் பெறுவதற்காக அற்புதங்களை பெறுவதற்காக இப்படி வந்த கூட்டத்து நிமித்தம் ஆண்டவருக்கும் அவர் சீசர்களுக்கும் சாப்பிடுறது கூட நேரம் கிடைக்கல இருபத்தி ஒன்றாம் வசனம் அவடைய இனத்தார் இதை கேட்டபோது அவர் மதி மயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளும்படி வந்தார்கள் சாப்பிடவும் முடியாத அளவுக்கு பரபரப்பான ஊழியம் ஆண்டு இயேசு கிறிஸ்து விசேஷர்களை செஞ்சாங்க இப்படி ஊழியம் செஞ்சப்போ அவர்கள் அதாவது குடும்பத்தார் அவரை பைத்தியோன்னு கூட என்ன செஞ்சாங்க நினச்சாங்களேன் சில நேரத்தில் பார்த்துருக்கீங்களா நம்ம நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனையோ ஊழியக்காரர்கள் நம்முடைய மிஷனில் இருந்த முன்னோடிகள் சில நேரம் என்னைச்சி வாங்கலாம் தூங்க இருக்க டைம் இருக்காது ட்ராவலில் பஸ்ஸில் இடம் இருக்காது அல்ல ட்ரெயினில் இடம் இருக்காது நின்று இடையே தூங்கிட்டு போவாங்க இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஆக இப்படியெல்லாம் நம்ம நினைப்போம் பார்த்துட்டு என்ன நின்று பைத்திய நின்று தூங்குற அதே மாதிரி தான் இயேசுவையும் கூட அவரோட குடும்பமே நினச்சிருக்கிறாங்க என்ன இவர் சாப்பிட கூட மாட்டேங்கிறாரு இவனு பைத்தியமாக இவருக்கு என்று நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் ஊழியம் அவ்வளவு பரபரப்பாக தீவிரமாக இருந்தது என்று நாம் கற்றுக்கொள்கிறோம் படத்தை நிறைவே செய்கிறோம் பாஸ்டால்ஸ் உங்களுக்கான கேள்வி இயேசுவின் குடும்பத்திற்கு என்ன தேவைப்பட்டது அவர்களுக்கு இயேசு எப்படி மறுமொழி கொடுத்தார் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே கிறிஸ்துவின் ஒரே குறிக்கோளாக இருந்தது அவருடைய ஊழியம் துவங்கினதுலேருந்து கடைசியாக சிலுவையில் மறிக்கிற வரைக்கும் பிதாவையும் சித்தம் ஆக கடவுது என்று சொல்லுகிறார் அப்போ இந்த மார்க் மூன்றாம் அதிகாரத்தை முடிக்கும் போது கூட இதோ யார் அவருடைய தாய் யாருடைய அவருடைய சகோதரர் என்று அவர் சொல்கிறார் அப்படின்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே வந்து எனக்கு சகோதரனும் எனக்கு தாயுமாக இருக்க முடியும் ஏன் அப்படின்னா இங்கே வந்து மரியால் பொழுது அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க உங்கள் அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு ஆண்டவர் வந்து எனக்குன்னு கொடுக்கப்பட்ட பணியை நான் நிறைவேற்றும் அளவும் எனக்கு வந்து வேறு எந்த இதுலேயும் என்ன கிடையாது வாஞ்சை கிடையாது என்பதை காண்பிக்கிறார் இப்போ இந்த என்னுடைய முடிவு என்ன அப்படின்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதே நமக்கு ஆண்டவர் கொடுத்த பாக்கியம் என்பதை அறிந்து உணர்ந்து நம்முடைய காலத்திலே நாம் செயல்பட வேண்டும் விவியான பாடத்தை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நடத்தி கொடுத்ததுக்காக நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவே தேவன் உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக ஆமே